ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் டே நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா இந்த வீடியோவில் நான் வந்து சில சாகசமெல்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக வளர்ந்துட்டு போயிடுச்சு. அந்த வாதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போனால் நம்ம தலையிலேயே முற்றளவுக்கு வந்துருச்சு. அந்த வாதெல்லாம் கொஞ்சம் இனிங்கி விட்டுட்டோம்னா மரம் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வளரும். அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டலாம் அப்படின்னு உங்கள் அண்ணன் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாப்பா ரெண்டு பேரும் அந்த வாதையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து வேஸ்ட் போட்ட இடத்துல வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அப்படியே வச்சு இழுத்தம்னாவே வந்துருங்க, ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. பாப்பா ரெண்டு இழுத்து கொண்டு வந்து போடுறாங்க, உங்கள் அண்ணனுமே கொண்டு வந்து போட்டாங்கங்க. இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற நம்ம காட்டுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே காட்டுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. சண்டே, இன்னும் சமையல் எதுவுமே செய்யலை. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 7 மணி தான் இருக்கும். மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன், தோசை வந்து ஊற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு காடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து நடந்து போயிடலாம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோ தூரம் தான் ஆகும், நடந்து போகிற தூரம் தான். நடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோங்க. நான், குட்டி பாப்பா, சன்சி, உங்கள் அண்ணன் எல்லாருமே போகலான்னு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்கே போகிறோமோ எங்கள் கூடையே தான் அந்த ஜாக் பையன் வந்து வருவான். நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் பின்னாடியே தான் வருவான். இப்போ ஜாக்கையும் வந்து கூட்டிகிட்டு கிளம்பி வந்தாச்சு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாவே அந்த காடு வந்து தெரியும், ஒரு 5 நிமிஷம் கூட நடக்க தேவையில்லைங்க. அப்படியே வாய்க்காக்கரையிலேயே வந்தால் முன்னாடியே காடு வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே போகிற வழியில் தொட்டாச்சி நீங்கள் செடி வந்து இருந்தது. சுகஸ்தி வந்து அதை போய் தொட்டு பார்த்து அது வந்து சுருங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தொட்டாச்சி நீங்கள் செடியில் இருக்கிற அந்த பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறித்து எடுத்துக்கிட்டு இருக்கா. நான் வந்து லாஸ்ட் வீக் ஈரோட்டில் நாட்டு மருந்து கடைக்கு வந்து போயிருந்தேன். அங்கே ஒருத்தவங்க வந்து வாங்கினாங்க, இந்த தொட்டாச்சிலி சினிங்கி இலையை வந்து பொடியாக்கி வச்சுருக்காங்களாம். இது வந்து ஏதோ மருந்துக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து வாங்கிட்டு போனாங்க. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது இந்த தொட்டாச்சினிங்கி இலையெல்லாம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்களா அப்படின்னு. நம்ம வீட்டில் நம்ம ரோட்டில் இந்த வாய்க்கா ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தானாக முளைச்சி கிடக்குது. இதுலையெல்லாம் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியும். என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டேன், ஆமாம் இதெல்லாம் வந்து ஒரு மருந்து வந்து செய்யறதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு வந்து வந்தாச்சு. வாய்க்கால் ஓரத்துலேயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது தான் நம்ம காடு. இந்த காட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தைல மரம் வந்து வச்சு விட்டுட்டோம். நிறைய பேர் லாஸ்ட்டு கொஞ்சம் 2-3 தடவைக்கு முன்னாடியெல்லாம் இந்த காட்டை வந்து காமிச்சிருந்ததில்ல, நீங்கள் வந்து தைல மரம் வந்து வைக்காதீங்க, நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிடும், அது வந்து வைக்காதீங்க, உங்கள் மண் வந்து நல்ல மண் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. எங்களால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டெல்லாம் காடு வந்து ஓட்டிக்கிட்டு தான் இருந்தோம், கருமங்காடு ஓட்டினோம், அதுக்கப்புறம் சோளம் போடுவோம், நிறையா காட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டு தான் இருந்தோம் அத்தை இருந்த வரைக்கும். அத்தை இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காட்டு வேலைகள் எல்லாம் கான்சன்ட்ரேட் வந்து பண்ண முடியலை. அதனால் காட்டில் வந்து தைல மரம் வச்சு விட்டலான்னு வச்சு விட்டாச்சு. இந்த தைல மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாமா தான் வந்து வச்சு விட்டாங்க. எங்களால் பார்க்க முடியலை அப்படிங்கிறதுக்காக தைல மரம் வந்து வச்சு விட்டுட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, அதுக்காக சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும், வளர்ந்து வந்ததுன்னா அந்த ஒரு முறை வந்து வெட்டிட்டு அமௌண்ட் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து தைல மரம் வந்து வச்சு விட்டாச்சுங்க. தைல மரத்தில் ஒரு நீல குச்சியாக ஒரு குச்சி வந்து வெட்டி உங்கள் அண்ணன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தைல மர காட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணை வந்து இருக்குது. இது வந்து நாட்டுக்கோழி வந்து வச்சுருந்தோம். அப்போல்லாம் எவ்வளோ கோழி இருக்கும், முட்டை வந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய முட்டைகள், ஒரு 100-200 முட்டைகள் நம்ம ஃப்ரிட்ஜில் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். கோழி முட்டை வைக்கும், குஞ்சு பொறிக்கும், அந்த குஞ்சு எடுத்து வளர்த்தணும், அது இதுன்னு எங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலைகள் தான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோழியெல்லாம் நோய் வந்து அப்படியே ஒரு டைம் வந்து இறந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு சரி கோழி வந்து வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வந்து விட்டுட்டோம். உங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் பயங்கர இன்ட்ரெஸ்ட், எப்போ எந்த மருந்து கொடுக்கணும், மருந்து கொடுக்கலினாலும் எந்த நோய் வரும், எந்த நோய்க்கு எந்த இலதலையை வந்து போட்டால் சரியாகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் அண்ணன் வந்து பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு நாட்டுக்கோழி வளர்க்குறதுல. இங்கே வந்து பாருங்கள், நம்ம ஜாக் வந்து புல் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நாய் வந்து புல் சாப்பிடுமான்னு கேட்டால் அதுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நாய் வந்து புல் சாப்பிட்டு தன்னைத்தானே அதுவே வந்து சரி பண்ணிக்கும். இப்போ வந்து புல் சாப்பிடுது இல்லைங்களா, வயிற்றில் ஏதாவது அஜீரணமாக இருந்து ஜீரணமாகாமல் இருந்துன்னா இந்த புல் சாப்பிட்டதால நாய் வந்து வாமிட் பண்ணிடும். வாமிட் பண்ணி அதை வந்து அதுவே வந்து சரி பண்ணிக்குங்க. வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த கொக்கியை வந்து தைல மரத்தில் ஒரு குச்சியை வந்து வெட்டி அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே வந்து தேங்காய் வந்து உங்கள் அண்ணன் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆள் வந்து ஏறி போடுற அளவுக்கு பெரிய தென்னை மரமாக இருந்தால் தேங்காய் வந்து ஆள் விட்டு போடுவோம். அப்படி இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்குது இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னா நாங்களே வந்து போட்டுப்போம். சன்சி வந்து இளநி வேணும்னு சொன்னால் சரி ஓகே இளநியும் வந்து குடிக்கலாம், தேங்காயும் வீட்டுக்கு வந்து தேவை போட்டுக்கிட்டு போய்க்கலாம் கொஞ்சம் பச்சை தேங்காயா அப்படின்னு உங்கள் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க.
இந்த காட்டில் ஒரு ரெண்டு இடத்துல கோழி பண்ணை வந்து போட்டிருக்கோங்க. நைட்டானால் அந்த பண்ணைக்குள்ளே வந்து கோழி வந்து இருந்துக்கும். மற்ற டைமிங்கில் ஓப்பன் ஸ்பேஸில் அப்படியே வந்து சுற்றும். எல்லா கார்னர்லேயும் கம்பி வலை போட்டு கம்பி கட்டி அந்த போஸ்டர் நிறுத்தி அதுக்கு மேலே கோழி பறந்து வர முடியாத மாதிரி எல்லாமே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோழி தான் பயங்கரமாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாட்டுக்கோழி நல்லாவும் இருந்தது. அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து கோழி பண்ணையும் பார்க்க முடியலை. சரி ஓகே, அது வந்து மெயின்டைன் பண்ண முடியல, விட்டுறலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டாச்சு. இந்த காட்டுக்கு எப்போது இந்த உரம்புரை வந்துட்டு போவாங்க பார்த்தீங்களா, அது போல் எப்போது வேணும்னா வாரத்தில் ஒரு முறையோ 10 நாளைக்கு ஒரு முறையோ இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறையோ இந்த காட்டுக்கு வந்து வந்துட்டு போவோம். ஏன்னா தைல மரம் வச்சு விட்டாச்சு, நடுவில் வந்து தென்னை மரம் இருக்குது, அதனால் இது வந்து வந்து நம்ம பார்க்கணும் மெயின்டைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வாய்க்கால் ஓரத்துலேயே இருக்குங்காட்டி தண்ணியும் வந்து அதிகமாக வந்து கட்ட தேவையில்லை, தண்ணி வந்து இங்கேயே வந்து இருக்குங்க. மழைக்காலங்களில் 6 மாதத்துக்கு தண்ணி வந்து கண்டிப்பாக கட்டவே தேவையில்லை. வெயில் காலத்தில் மட்டும் தண்ணி விட்டால் போதும். அதனால் உரம்புரையாட்ட இந்த காட்டுக்கு எப்போது ஒரு முறை வந்துட்டு போவோம், அவ்வளோதான். இப்போ வேணுங்கிற அளவுக்கு தேங்காய் இளநீர் ரெண்டுமே போட்டாச்சு. உங்கள் அண்ணன் வந்து கொண்டுக்கிட்டு போகிறாங்க. நான் வந்து இந்த குச்சியை அந்த சல்லக்கத்தையை வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம், அங்கே வீட்லேயும் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகலான்னு எடுக்கிறேன். பயங்கரமாக வெயிட்டாக இருக்குதுங்க, ஏன்னா அது இப்போ தான் வந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதனால் சரியான வெயிட்டு. அதையும் தூக்கி வச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் சன்சி சுகஸ்தி கொஞ்சம் நேரம் காட்டுக்குள்ளே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. வாங்கடா போகலாம் அப்படின்னு சொன்னோம், எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. இனிமே போயிட்டு தான் தோசை வந்து ஊற்றி சாப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை நாள் ஃப்ரீயாக இருக்கிற டைமிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இது போல் வேலைகள்லாம் எங்களால் வந்து செஞ்சுக்க முடியும். இப்போ இந்த காட்டுக்கு வந்து வந்தாச்சு. வீட்டு தோட்டத்தில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு, அதுவுமே பண்ணிடலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. வீட்டு தோட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த க்ரீன் கலர் நெட்டு வந்து போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட்டில் வெத்தலை கொடி வந்து வச்சுருக்கோம், தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்படியே இது வந்து மேலே வரைக்கும் போகிற மாதிரி கயிறு வந்து கட்டி விட்டுருக்கோம். இந்த வெத்தலை கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக படர்ந்து மேலே வரைக்கும் போகுது, பாருங்கள் பார்த்தாவே தெரியும் மேலே வரைக்கும் போகுது. இதை வந்து அப்படியே இந்த நெட்டு மேலே ஏற்றி விட்டுட்டால் இது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். இதை பாருங்கள், இங்கேருந்து அப்படியே ஒரு கயிறு வச்சு கட்டி விட்டுட்டோம், அது பாட்டுக்கு போகுது. அதே போல் இந்த இடத்துல ஒரு வெத்தலை கொடி இருக்குது, இது வந்து காம்பவுண்ட் சவுத்து மேலே எடுத்து விட்டோம். இது வந்து கொஞ்சம் அதில் வளர்றது சரியில்லை, அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வந்து இங்கே வந்து ஏற்றி விட்டுருக்கோமா, அதே போல் அங்கே கொண்டு போய் இன்னொரு வெத்தலை கொடி வச்சுட்டோம்னா அதை இது மேலே ஏற்றி விட்டுட்டோம்னா இந்த க்ரீன் நெட் ஃபுல்லாக வெத்தலையாக படர்ந்துருச்சுன்னா உள்ளே வந்து குழுக்குழுன்னு இருக்கும், செடி வைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்கிற அந்த வெத்தலை கொடி இருக்குது இல்லைங்களா, இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த லாஸ்ட்டில் வைக்க போகிறோம். இங்கே இருக்கிறது இப்படியே இருக்கட்டும், இப்போ இதை வந்து எடுக்க போகிறோம். இது வந்து நேராக வளரணும் அப்படிங்கிறதுக்காக கயிறெல்லாம் போட்டு கட்டி விட்டுருக்கேன். இதை பாருங்கள், இதோட அந்தட்ட காம்பவுண்டுக்கு அந்தட்ட பேக் சைடில் இதை இங்கே வந்து ஒரு இது வெயிட் வந்து கொடுத்து கட்டி விட்டுருக்கேன். இதை வந்து அப்படியே அந்தட்ட எடுத்தோம்னா எடுத்துக்கொண்டு போய் வச்சிடலாம், வாங்க எடுத்து வைக்கலாம். இப்போ உங்கள் அண்ணா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணினா செடியை வந்து கட் பண்ணல, அந்த கயிறு வந்து கட்டி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அந்த கயிறை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு செடியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் கயிறு அதே போல் கட் பண்ணி விட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த க்ரீன் நெட்டு ஃபுல்லாக அந்த வெத்தலை கொடியாக பரவிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா குழுக்குழுன்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து கீழே போனாமல். இப்போ வந்து வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெத்தலை கொடி வந்து படர்ந்துச்சுன்னா நல்லா நம்ம படுத்திருந்தாலும் குழுக்குழுன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் செடி எல்லாத்துக்கும் வந்து ஒரு நிழலாகவும் இருக்கும், இயற்கையாக அதுவே அமைஞ்ச மாதிரி நிழலாகவும் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். வெத்தலை செடி பயங்கர வெயிட்டுங்க, ஏன்னா மண்ணு போட்ட பக்கெட் இல்லைங்களா, வெயிட்டாக இருக்குது. சொட்டு நீர் வந்து இங்கே இந்த வீட்டு தோட்ட க்ரீன் நெட்டுக்குள்ளேயுமே வந்து சொட்டு நீர் தான் போட்டிருக்கோம். சொட்டு நீர் போட்ட அதே இடத்துல வந்து வச்சுட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சாச்சு. இப்போ வச்சு விட்டு இது மேலே வந்து பார்த்திங்கன்னா கயிறு வந்து எடுத்து மேலே வந்து கட்டி விட்டு இந்த செடியும் வந்து மேலே படர்ந்து போகிற மாதிரி விட்டுட்டோம். இது வந்து இது எப்படி படர்ந்து போகும்னு தெரியலை, அந்த இடத்துல வந்து நிழலாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் வெயிலாக இருக்குது, படர்ந்து வருமானு ஒரு சின்ன டவுட்டும் கூட இருக்குது, காஞ்சு போயிடுமானும் டவுட் இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சன்சி அப்படியே ஜாலியாக சேரில் உட்காந்துருக்கா, காட்டுக்கு போயிட்டு வந்தாலேயே சலுப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து சேரில் உட்காந்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு வெத்தலை கொடி, அந்த சைட்லேயும் ஒரு வெத்தலை கொடி, இது போல் வந்து வச்சு விட்டாச்சுங்க. இந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவுமே செய்யலை, ஏன்னா இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி சண்டே மோஸ்ட்லி செய்வோம், எதுவுமே செய்யலை. ஏன்னா நாளைக்கு மண்டே எங்கள் அம்மாயி வீட்டில் வந்து கோயில் வந்து கும்பாபிஷேகம், அதுக்கு வந்து போகணும். சரி கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்காக வீடெல்லாம் வலிச்சு விட்டாச்சு, அதனால் நான்வெஜ் வந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. என் தம்பி மணி வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தான், மணி வந்திருக்கான், அவனை வச்சு வேலை ஏதாவது வாங்கணும் இல்லைங்களா, அவனை பார்த்தாவே என் ஹஸ்பண்ட்க்கு வேலை வாங்கணும்னு தோண ஆரம்பிச்சிடும். தம்பி வந்துட்டானா
வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் எழுதி வச்சிருந்தோம்ல அது எல்லாமே செஞ்சிடலாம், அவனை கூப்பிடு அப்படின்ட்டுருவாரு. அவன் வந்ததையும் வாடா இந்த ஸ்டாண்டு வேற மேலே வைக்கலின்னு உங்கள் அக்கா வேற பேசிக்கிட்டு இருக்கா, வா மேலே வச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு என் தம்பியை கூப்பிட்டு என் தம்பிக்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காரு. பாருங்க என் தம்பி எப்போ வருவான் அவங்ககிட்ட வேலை வாங்கலாம்னு அப்படியே லிஸ்ட்டு போட்டு வச்சிருப்பான். அப்படிங்க ஒன்று அவன் வந்ததையும் அவங்ககிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கிறத பாருங்க. லாஸ்ட் அந்த கிச்சன் கிளீனிங் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஸ்டாண்டை வந்து மேலே தூக்கி மாட்டிட்டா எனக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு. எப்படியோ ட்ரில் மிஷினில் ஓட்டை போட்டு டைல்ஸில் ஓட்டை போட்டு மாமனும் மச்சானும் சேர்ந்து மேலே தூக்கி மாட்டிட்டாங்க. மழை ஏறினாலும் மச்சான் தயவு தேவை அப்படிங்கிற மாதிரி என் தம்பி வந்ததையும் சூப்பராக மாட்டியாச்சுங்க. உங்கள் அண்ணனுமே வேலை எல்லாமே செய்வாங்க, அது இல்லாமல் என் தம்பி வந்துட்டங்காட்டி சப்போர்ட்டு கால் இருக்குங்காட்டி ரெண்டு பேரும் மாற்றி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நல்லா வந்து ஒரு முறை ஆணி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டாண்டு மட்டும் கிடையாது, மேலே வந்து ஒரு ஃபோக்கஸ் லைட்டு வந்து மாட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூடியூப் வீடியோலாம் மெயினாக இந்த இடத்துல தான் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டேன். ஒரு ஃபோக்கஸ் லைட்டும் வந்து மாமனும் மச்சானும் சேர்ந்து மாட்டி கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டெல்லாம் மாட்டி விட்டுட்டு கிச்சன் லீப் க்ளீன் பண்ணலாமான்னு நினச்சேன். என் தம்பி வந்து வாங்க கிணத்துக்கு போகலாம், போய் கொஞ்சம் நேரம் நீச்சல் அடிக்கலாம், வெயிலாக இருக்குது பயங்கரமாக அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, கிச்சனெல்லாம் மறுபடியும் நீட் பண்ணிக்கலாம், கிணத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்தாச்சு. சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் வந்து தெரியாது, ஒரு 60% தான் தெரியும். இது வந்து நம்ம வீட்டு கிணறு தான், ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சன்சியாவும் சுகஸ்தியாவும் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சொல்லி கொடுத்த ஒரு பழக்கம் என்னென்னா, வேப்பங்குழுந்தை எங்கே பார்த்தாலும் அப்படியே பொறிச்சு கொடுப்பேன் சன்சி கிட்ட, அவ பாட்டுக்கு மென்று சாப்பிட்டுருவாளுங்க. வேப்பங்குழுந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, விஷமுறிவுகள்லாம் வேப்பங்குழுந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்சி வந்து சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டு பழகினதால வேப்பங்குழுந்து எங்கே பார்த்தாலும் அவள் பாட்டுக்கு பொறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவா. சன்சி செஞ்சுக்கிட்டு இருக்காட்டி சுகஸ்தியுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கத்துக்கு வந்து வந்துட்டா. என்னடா இங்கே பின்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்கெல்லாம் யாருன்னா எள்ளுக்காடு வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. எள் வந்து அறுக்கலாம், முத்துற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு, அது வந்து எள்ளுக்காக வந்து அறுக்கணுங்கிறதுக்காக எல்லாமே வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க. சன்சி சுகஸ்தி ரெண்டு பேர்த்துக்குமே நீச்சல் வந்து தெரியாது, அதனால் ரெண்டு பேருமே வந்து கேன் வந்து கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் மணி வந்து உள்ளே படுத்து நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சன்சி மாமன் குதிச்சிட்டான், நானும் கேனை கட்டிட்டு குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேலேருந்து சன்சியும் தொம்முன்னு குதிச்சிட்டாளுங்க. சன்சியாக கேனை கட்டிக்கிட்டு நல்லாவே நீச்சல் அடிப்பாள், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேன் இல்லாமல் அடிக்க தெரியாது. கேனை கட்டிக்கிட்டு நீச்சல் அடித்தோம்னா கேன் வந்து நம்மளை உள்ளே கொண்டு போகாது, நம்மளை வந்து மேலேயே தான் வச்சுருக்கோம். சரி கேனை கட்டிக்கிட்டே நீச்சல் வந்து அடின்னு சொல்லி சன்சி வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கா கேனை கட்டிக்கிட்டே. இங்கே வந்து எள்ளுக்காக வந்து அறுக்கலான்ட்டு எல்லாமே வந்து வந்துட்டாங்க. நானும் போய் அறுக்குன்றுமாங்க அப்படின்னு கேட்டேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து சரி போய் யார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அறுத்துருக்கேன், நம்ம காட்டிலேயே வந்து எள் வந்து போட்டிருக்கோம். ஒரு முறை என்ன பண்ணோம்னா எள் வந்து போட்டிருந்த இதில் போய் அறுத்து மெட்டி வந்து போட்டிருந்தேன். அந்த மெட்டி வந்து பார்த்திங்கன்னா எள்ளுக்காட்டுக்குள்ளேயே வந்து புதஞ்சு போச்சு, மறுபடியும் தேடி கிடைக்கவே இல்லை அந்த ஒத்த மெட்டி. எனக்கு அது இன்னுமே ஞாபகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வேறொரு மெட்டி வந்து வாங்கினேன். இங்கே பாருங்கள் அறுக்கலாம், கருக்கருக்கால் வந்து வச்சுக்கிட்டு இப்படி வந்து அறுக்கணும். ஆனால் அறுக்கும் பொழுது கையை வந்து பார்த்து சேஃபாக வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து கையை வந்து அறுத்துப்போம் அந்த கருக்கருவாலில். கையை அறுத்துக்கிட்டோம்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிட முடியாது, சமையல் செய்ய முடியாது, புளியெல்லாம் கரைச்சோம்னா அது பட்டு எரியும், ரொம்ப பிரச்சனை பண்ணி விட்டுரும். கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்பீடாகவும் இருக்கணும், ரொம்ப மெதுவாக வந்து அறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இது போல் அறுத்து அறுத்து ஒவ்வொரு கத்தையாக வந்து சேர்த்து சேர்த்து போட்டணும். மறுபடியும் அந்த கத்தையெல்லாம் எடுத்து சாக்கு வந்து விரித்து போட்டு படுத்தா வந்து விரித்து போட்டு அதில் தட்டி எள்ளுக்காக வந்து எடுப்பாங்க. இது போல் தான் வந்து அறுத்து எடுக்கணும். எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நானும் அத்தையும் சேர்ந்து அறுத்துருக்கோம். இப்போ தான் நான் வந்து காட்டில் போய் வேலை செய்கிறத நீங்கள்லாம் வீடியோஸில் பார்க்குறதில்ல. ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா குச்சிக்காடு தண்ணி கட்டுவேன், களை வெட்டுவேன், புல்லு பிடுங்குவேன், எல்லா வேலைகளையுமே செய்வேன். கரும்புங்காட்டில் போய் மணிக்கணக்கில் உட்காந்து வேலை செஞ்சுருக்கேன், தட்டு போடுவோம், நீச்சி அதனால் சோளம் போடுவோம், எல்லா வேலைகளுமே செஞ்சுருக்கோம். இப்போ ஒரு 2 வருஷமாக தான் காட்டுக்குள்ளே போகிறதில்ல, காட்டு வேலைகள் வந்து செய்கிறதில்ல. எனக்கு இது அருங்காட்டி எங்கள் அத்தை ஞாபகம் தான் வந்துருச்சு, அத்தை தான் வந்து எனக்கு இந்த வேலைகள் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே, ஆசைக்கு அறுத்து பார்த்தாச்சு. எனக்குமே நீச்சல் வந்து அடிக்கவே தெரியாதுங்க, 30 வயசு கழுதி ஆயிட்டேன், ஆனால் இன்னுமே எனக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியாது. நான் சன்சி தான் கேனை கட்டிக்கிட்டு குழந்தை குதிக்கிறான்னா நானும் எருமக்கடா மாதிரி இருந்துக்கிட்டு கேனை கட்டிக்கிட்டு தான் குதிக்கிறேன் பாருங்க. இறங்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ பயம். என்னோட தங்கச்சி தம்பியெல்லாம் சூப்பராக நீச்சல் அடிப்பாங்க, மேலேருந்து வாழாவெல்லாம் போடுவாங்க, ஆனால் எனக்கு வந்து இன்னுமே பயம்தான். சரி ஓகே, நாமளும் கேனை கட்டிட்டு குதிக்கலாம், எவ்வளோ நேரம் நாமளும் மேலே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறது, நானும் குதிக்கிட்டுமாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க அண்ணங்கிட்ட சரி கேனை கத்திக்கிட்டே குதி அப்படின்னு சொன்னாங்க.
கேனை கட்டிக்கிட்டு நானும் குளிக்கிறதுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், கேனை வந்து கட்டியிருந்தோம்னா நம்ம வந்து உள்ளே போக மாட்டோம், மேலே மட்டும்தான் மிதந்துக்கிட்டு இருப்போம். ரெண்டு கேன் தான் இருக்குது, எனக்கு ஒன்று சன்சிக்கு ஒன்று வச்சுக்கிட்டேங்க. உள்ளே வர்றதுக்கே டக்குன்னு பயமாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. நான் ஒன்று சன்சி ஒன்று வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுகஸ்தி வந்து கேனே கட்டலை, என் தம்பி மேலே அப்படியே கழுத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு கேன் கட்டாமே அவள் வந்து பயமே இல்லாமல் அடிச்சிட்ருக்கா. சன்சி மேலே ஏறி வாழா போடுறது, கீழே ஏறி வாழா போடுறதுன்னு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கேன் அவுத்து விட்டா லைட்டாக சன்சியோடு அடிக்க ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ஒரு மாதிரி பொறாமையாகவே போயிடுச்சு. என்னடா நாம பெத்த பிள்ளைகள்லாம் அடிக்குது, நம்ம என்னைக்கு தான் நீச்சல் கற்றுப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, தம்பி நான் கேன் இல்லாமல் அடிக்கிறேன், நீ எனக்கு வந்து பக்கத்தில் நின்றுக்கோ, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். என் தம்பி நீ கேன் அவுத்துட்டு வா, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். கேன் அவுத்துட்டு அடித்து பார்க்கலாமான்னு அடிச்சனுங்க, அடிச்சு பழகிட்டேன். இங்கே பாருங்கள், பயம் இல்லை, கேன் இல்லாமே நான் வந்து அடிச்சு போகிறேன் பாருங்கள். இந்த கோட்டுக்கும் அந்த கோட்டுக்கும் என் தம்பி பக்கத்துலேயே இருக்கான். எப்படி இருந்தாலும் தம்பி ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் கூட இருக்காங்க. சரி, இந்த டைம் விட்டால் நீச்சல் வந்து கற்றுக்க முடியாதுன்னு யோசித்தேன், அடிச்சிட்டேன். நானே எதிர்பார்க்கல சத்தியமாக இந்தளவுக்கு நீச்சல் வந்து அடிப்பேன் அப்படின்னு. நீச்சல் அடிக்கிறதுல மெயின் வந்து பயம்தான், பயப்படாமல் அடித்தோன்னே அடிச்சிடலாம். தம்பி ஹஸ்பண்ட் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, உள்ளே போனாலும் காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அடித்தேன். பாருங்கள், ரெண்டு முறை இந்தட்டம் அந்தட்டம் போயிட்டு வந்துட்டேன், பயம் இல்லை. இப்போ அப்படியே லைவ் ஆடியோ வந்து கொடுக்குற பாருங்கள், இந்த முறை எப்படி உள்ளே போயிட்டேன்னு. இப்படி பண்ணி தான் எனக்கு பயமுறுத்துனா. அதுல ஆளும் ஆன தலை தர இருக்கு. அந்த எஜ்ஜில கால் அங்க கை வைக்காது, அங்கதான் பூரா இருந்துச்சு. கேன் இல்லாமல் நான் பாட்டு அடிக்கிறேன்னு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா போயிட்டேன். இது வந்து கொஞ்சம் பக்கம் தான், அதனால் கொஞ்சம் பயப்படாமல் போயிட்டேன். அந்த லாஸ்ட்டுக்கு போனான்னு பார்த்தா பயந்துக்கிட்டனுங்க. நான் உள்ளே போய் கதறின கதற நீங்களே பார்த்துருப்பீங்க. மணி வந்து டக்குன்னு பிடிச்சி மேலே வந்து கொண்டு வந்து விட்டுட்டான். நீச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில் கற்றுக்கவே முடியாது, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ணத்தான் வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். நம்ம வந்து ஒரு 1 வீக் இல்லை ஒரு 10 டேஸ் வந்து டெய்லியும் அடிச்சுட்டே இருந்தோம்னா பயப்படாமல் அடித்தோம்னா கற்றுக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வந்து நான் போகிறேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த கார்னரில் உங்கள் அண்ணங்கிட்ட வந்து போயிட்டேன். சத்தியமாக நானே நினச்சி பார்க்கல நான் வந்து இப்படி அடிப்பேன் அப்படின்னு. நான் வந்து ரொம்ப ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல அடிச்சு போயிட்டேன். சன்சி வந்து மேலே போய் உட்காந்துக்கிட்டா, ஒரு முறை அடித்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து மேலே போய் உட்காந்துக்கிட்டா. எனக்கு பார்த்தீங்கன்னா சன்சிக்கிட்ட கொஞ்சம் பொறாமல் தான், உண்மையை சொன்னால் சன்சி அடிக்கிறதுக்குள்ளே நான் வந்து நீச்சல் அடித்து பழகணும் அப்படின்னு யோசித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து அடித்து பழகிட்டேன். அது இல்லாமல் நான் அடித்து பழகிட்டேன் அப்படிங்கும் பொழுது சன்சி வந்து இன்னும் கொஞ்சம் தைரியமாக, அம்மாவே அடிச்சிட்டாங்க நம்மளும் அடிக்கலாம் அப்படின்னு வந்து அடிப்பாள். நான் வந்து கேன் கட்டிக்கிட்டு சன்சிட்டு என்ன சொன்னேன்னா, நீ அடிச்சுவா சன்சியா அடிச்சுவா சன்சியான்னு சொல்லும்போது நீங்களே கேனை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்கம்மா, என்னை வந்து சும்மா செய்யுங்க செய்யுங்கன்னு நான் எப்படி செய்வேன், முதல்ல நீங்கள் அடிங்க அப்படின்னு எனக்கு சன்சி வந்து கொஞ்சம் கடுப்பாக கோபமாக சொல்லிட்டா. சரி ஓகே, நம்ம வந்து அடித்து பழவிட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அடித்து பழவிட்டேன், இப்போ வந்து சன்சிக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்தா அவன் வந்து சூப்பராகவே வந்து பழகிப்பாளுங்க. சினிமாவில் சிவகார்த்திகேயன் சொல்கிற மாதிரி, ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் உலகம் நம்பாது, ஜெயிச்சவன் சொன்னால் நம்பும் அப்படிங்கிற மாதிரி தாங்க ஆச்சு. இப்போ நான் அடித்து பழவிட்டேன், சன்சியை வந்து அடி சன்சியான்னு நான் வந்து தைரியமாக சொன்னேன்னா அவளும் வந்து அடித்து பழகுவா, ஓரளவுக்கு முடிஞ்சுது. ஆனால் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறேன் அப்படிங்கிறதாட்டு இந்த கை கால் கழுத்து இந்த சோல்பட்டை எல்லாமே வலிக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா ஸ்விம்மிங் வந்து பயங்கரமான எக்ஸசைஸ் தான், கை காலெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்றைக்கி இந்தளவுக்கு போதும் அப்படின்ட்டு வேகமாக சாப்பிட வந்துட்டோம். நீச்சல் அடிச்சோம்னாவே எல்லாத்துக்கும் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சுடுங்க. இப்போ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு, சாப்பாடு தயிரோடு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு மணியும் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி வந்து மாட்டணும், அது வந்து எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க.
கும்பாபிஷேகத்துக்கு வந்து போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி, கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடலாம், காலையிலேயே ஒரு முறை போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு. மணிக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வந்து நான் வச்சுருந்தேன், அதை கொண்டுட்டு போய் கொடுக்கலான்னு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஹரிதா எங்கின்னு நிறையா பேர் கேட்பீங்க, மணியை காட்டுறீங்க ஹரிதா எங்கின்னு. ஹரிதா வந்து தேனி போயிருக்கா அவங்க அம்மா வீட்டுக்கு, ஏதோ எக்ஸாம் வந்து வருது, அதனால் வந்து அதுக்கு படிக்கணும், ஏதோ புக்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேனி வந்து போயிருக்கா. அதனால தான் மணி மட்டும் வந்தான். மணிக்கு என்ன கிஃப்ட் நான் வந்து கொடுத்தேன், கும்பாபிஷேகமெல்லாம் எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த வ்ளாக் வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.